அலசங்களடியே ஐ டூ ஒரு துன்பமாக இருக்கும் அதேவேளை பி ஆர் டூ ஒரு திரவமாகும் சொல்லியிருக்குது. பதினேழாம் கூட்டத்தில இருக்கிற மூலகங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிஎஃப் டூ சிஎல் டூ பிஆர் டூ ஐ டூ ஈரணு நிலையில காணப்படுது. அங்காலே இருக்கிற அஸ்டடைன் வந்து கதிர் தொழிற்பாட்டு குடியாக இருக்கிறால நாங்கள் அதை பற்றி கருதுறையில இதுல குளோரின் வாயு நிலையில இருக்கு, குளோரின் வாயு நிலையில இருக்கு, பிஆர் டூ லிக்விடா இருக்கு, திரவமாக கந்த ஐ டூ வந்து சொலிடாக இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பதினேழாம் கூட்ட மூலகங்கள் அவற்றின் லண்டன் கவர்ச்சி விஷயால தான் இணைக்கப்பட்டு காணப்படும். அங்க வந்து லண்டன் போச தீர்மானிக்கிற காரணியாக துணிவு செல்வாக்கு செலுத்தும். கூட்டத்தின் வழியே துணிவு அதிகரிப்பதால லண்டன் கவர்ச்சி விசை அதிகரிச்சு அதன் உருகுநிலை அதிகரிக்குது. அறை வெப்பநிலையில புளோரினும் குளோரினும் வாயுவாக இருக்க புரோமின் திரவமாக இருக்கு, அயடின் வந்து திண்மமாக இருக்கு. அந்த விஷயத்தை தான் இங்க கேட்டிருக்கிறோம். அலசன்களுக்கிடையே ஐ டூ ஒரு துன்பமாக இருக்கும் அதேவேளை பிஆர் டூ ஒரு திரவமாகும்னு சொல்லி ஆபத்து அட்டவணையில திரவ நிலையில இருக்கிற மூலகங்கள்ல பிஆர் டூவை நாங்கள் குறிப்பிட்டாங்கள். ஆகவே இந்த பிஆர் டூ ஒரு திரவம் ஐ டூ ஒரு திண்மம் என்பது சரியானதாக காணப்படும். ஆகவே கூட்டு ஒன்று வந்து எங்களுக்கு சரி. அதனால இரண்டாவது கூட்டு சொல்லப்பட்டிருக்கு, மூலக்கூற்று மேற்பரப்பளவு பரப்பளவும் அதிகரிக்கும் போது, மூலக்கூற்று மேற்பரப்பும் பரப்பளவும் அதிகரிக்கும் போது லண்டன் விசைகள் வலிமை கூடியனவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் எஃப் டூவின் மூலக்கூட்டு பருமனும் மேற்பரப்பளவும் சிஎல் டூவை விட குறைவு. அதாவது எஃப் டூவின் பரப்பளவும் மேற்பரப்பளவையும் விட சிஎல் டூவுக்கு பருமனும் பரப்பும் கூட, அதை விட பிஆர் டூவுக்கு பருமனும் பரப்பும் கூட. ஆகவே பிஆர் டூ திரவ நிலையில இருக்கு, அதிலும் ஐ டூக்கு பரப்பும் பருமனும் அதிகளவா இருக்கிறதால அது வந்து திண்ம நிலையில இருக்கு. அப்ப லண்டன் கவர்ச்சி விஷய பாதிக்கிற இந்த காரணிகள் இரண்டாவது கூட்டில குறிப்பிடப்பட்டிருக்கிறதால முதலாவது விடயம் முதலாவது கூட்டில சொல்லப்பட்டது இரண்டாவது கூட்டில தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஏன் பிஆர் டூ திரவமாக இருக்கு, ஐ டூ துன்பமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்ப இரண்டு கூட்டுகளும் சரியானவையாக இருக்கு. அதே நேரத்துல முதலாவது கூட்டை இரண்டாவது கூட்டு பொருத்தமாக விளக்குது. ஆகவே எங்களுடைய விடை தெரிவு ஒன்றாக இருக்கு. இப்ப 41வது விடை ஒன்று. ஒரு தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது, ஒரு தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2வும் H2வும் தாக்கம் இருந்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்கத்தின் சுய இயல்பு குறைகிறது என்று சொல்லியிருக்கு. இப்ப பாருங்க, அமோனியா தயாரிப்பு படுத்திருப்போம், N2வும் H2வும் தாக்கி NH3 உருவாகும். NH3 வாயு, H2 வாயு, N2வும் வாயு. அப்ப இந்த தாக்கத்துல மூலக்கூட்டு திணிவு குறைந்த மூலக்கூறுகள் சேர்ந்து NH3 உருவாக்குது. இதுல NH3 பார்த்தோம் என்று சொன்னால் மூலக்கூட்டு திணிவு 17 இருந்தாலும் அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பு காணப்படுகிறதால இவற்றின் சுயாதீன தன்மையோடு ஒப்பிடும் போது NH3 சுயாதீன தன்மை குறைவாக இருக்கும். அதாவது N2வினுடைய என்திரப்பியை விட NH3 என்திரப்பி குறைவு. காரணம் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி வலிமையாக காணப்படுது. இங்க சொல்லப்பட்ட விஷயம், ஒரு தரப்பட்ட தாக்க அமுக்கத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2வும் H2வும் தாக்கம் புரிந்து அமோனியா உண்டாக்கும் தாக்கத்தின் சுய இயல்பு குறைகிறது என்று சொல்லியிருக்கு. அதோட இந்த இடத்துல இந்த தாக்கத்தின் வெப்பவுடைய மாற்றம் மறை பெருமானத்துக்குரியது, ஆகவே சுய இயல்பு குறைகிறது என்பது சரியாக இருக்கு. இரண்டாவது கூட்டு, அமோனியாவை தரும் N2விற்கும் H2விற்கும் இடையே உள்ள தாக்கத்தின் என்திரப்பி மாற்றம், அமோனியாவை தரும் N2விற்கும் H2விற்கும் இடையில் உள்ள தாக்கத்தின் என்திரப்பி மாற்றம் எதிர் என்று சொல்லியிருக்கு. அப்ப என்திரப்பி குறையுது என்று சொன்னால், சுய இயல்பு குறையுது என்று சொன்னால் என்திரப்பி வந்து குறைவாக காணப்படும். அதனாலதான் இதன் சுய இயல்பு வந்து குறை. ஆகவே முதலாவது கூட்ட இரண்டாவது கூட்டு விளக்குது, என்திரப்பி குறைகிறதாலதான் அதன் சுய இயல்பும் குறையுது. அப்ப டெல்டா ஜி வந்து மைனஸ்ல இருந்து பிளஸை நோக்கி நகரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் சாட்டு தைலங்கள். இப்ப சாட்டு தைலங்கள் சொல்லி நாங்கள் கருவா அண்ணன் பிரித்தெடுப்பு பார்த்திருப்போம். அப்ப சாட்டு தைலங்கள் தாவரவியங்கள் பொதுவாக கொதிநீராவி முறை படித்தல் பயன்படுத்தப்படுகிறது சொல்லியிருக்கு. இந்த கொதிராவி வடித்தலை பயன்படுத்துறதுக்கு பிரதான காரணம் என்னன்னு சொன்னால்,
காபனேல் காபன் அணுவும் அதனுடன் பிணைந்த ஏனி அணுக்களும்
இந்த காபனில் காபனோட புளைந்த ஏரியாணுக்கள் இந்த ஒட்சிதன் இந்த காபன் இந்த காபன் ஒரே தளத்தில் இருக்கும் ஏன்னு சொன்னால் இது எஸ்பி டூ கலப்பு காபன் அப்ப எஸ்பி டூ கலப்பு காபன் தளம் போன வடிவத்தை பேணவனும் ஆகவே இந்த காபனோடு இணைந்த அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படும் அப்போ ஒரு கீட்டோனின் காபனைல் காபன் அணுவுடன் அதனுடன் இணைந்த ஏனி அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கும் என்ற கூட்டு பொருத்தமானது இரண்டாவது கூட்டு சொல்லப்பட்டு ஒரு கீட்டோனின் காபனைல் காபன் அணு எஸ்பி டூ கலப்பாக்கம் செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லி அது எஸ்பி டூ கலப்பாக்கத்தில் இருக்கிறதால தான் அதனுடன் இணைந்த ஏனி அணுக்கள் தளத்தில் காணப்படுது ஆகவே முதலாவது கூட்டு இரண்டாவது கூட்டு விளக்குது இது எஸ்பி கலப்பாக இருந்தால் நேர்கோடாக இருந்திருக்கும் எஸ்பி த்ரீ கலப்பாக இருந்தால் நான்முகியாக இருந்திருக்கும் எஸ்பி டூ கலப்பாக இருக்கிறதால தளமு கோணத்தில் நான்கு அணுக்களும் வந்து ஒரு நேர்கோட்டில் காணப்படும் ஆகவே இந்த விடை வந்து விளக்கத்துக்குரியதாக இருக்கும் இப்போ முதலாவது விடையை பொருத்தப்பாடுதான் இருக்கும் 49 ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 200,000 வாயுக்களுக்கு ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 200,000 வாயுக்களுக்கு ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 200,000 வாயுக்கள் ஒரே சராசரி இயக்க பண்பு சக்திகள் உண்டு சொல்லியிருக்கு நாங்கள் பல்வேறு சமன்பாடுகளை தொடர்படுத்தி எடுத்திருப்போம் சராசரி இயக்க சக்தி இ வந்து ஒரு மூல் வாயுனுடைய ஒரு மூல் வாயுவினுடைய சராசரி இயக்க பண்பு சக்தி 3×10 ஆர்டி என்று சொல்லியிருக்கோம் 3×10 ஆர்டி அப்ப ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 200,000 வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்தி உண்டு என்றால் வெப்பநிலை சமனாக இருந்தால் எந்த லட்சிய வாயுவாக எடுத்தாலும் அதன் சராசரி இயக்க சக்தி சமனாக இருக்கும் என்றால் சராசரி இயக்க சக்தி அதன் வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் ஆர் மாறாது இ பார் நேர்வீத சமன் டி தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனாக இருக்கும் வாயுவின் சராசரி இயக்க சக்தி அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதி எங்களுக்கு தெரியும் சக்தி ஹாஃப் எம் சி ஸ்கேர் பார் சி ஸ்கேர் பார் வந்து 3 ஓவர் எம் ஆக இருக்கும் எங்களுக்கு சக்தி ஹாஃப் எம் சி ஸ்கேர் பார் ஒரு மூல் வாயுடைய சக்தி மூலர் திணிவு அதே மாதிரி சி ஸ்கேர் பார் ஒரு மூல் வாயுடைய கதி சராசரி வர்க்க மூல கதி சி ஸ்கேர் பார் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதி அவற்றின் திணிவுகளுக்கு ஏற்ப அமைந்திருக்கும் சொல்லி வாயுவின் சராசரி கதி அதன் திணிவுகளுக்கு ஏற்ப அமைந்திருக்கும் இந்த ரெண்டு சமன்பாட்டை நாங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தும் போது உங்களுக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும் ஆகவே அங்க திணிவு கூடின வாயுக்கு கதி அதிகரிக்கும் திணிவு கூடின வாயுக்கு கதி குறைவடையும் திணிவு கூடின வாயுக்கு சக்தி அதிகரிக்கும் இந்த டெண்டை நாங்கள் ஒரு இடத்துக்கு தொடர்படுத்தும் போது வாயுவின் திணிவு அதன் சக்தியை பாதிக்காது என்ற முடிவை எடுத்துக்கொள்ளலாம் அதான் நாங்கள் இங்க சொல்றோம் ஒரு வாயுடைய சராசரி திணிவு அதன் வெப்பநிலையில மாத்திரம் தங்கி இருக்கும் அதன் திணிவுல சராசரி சக்தி தங்கி இருக்காது அது வந்து வேகத்தை பாதிக்கும் வேகம் திணிவோட சம்பந்தப்பட்டிருக்கால திணிவு வெட்டுப்பட்டு திணிவு பாதிக்காது ஆகவே முதலாவது குடியாக இருக்கும் வந்து 50வது குடை அது பொருத்தப்பாடு இல்லாத ஒரு குடை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க குளோரோ ஃபுளோரோ கார்பன் ஆனது எங்களுக்கு தெரியும் குளோரோ ஃபுளோரோ கார்பன் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற ஓசோன் படியை நலிவடைய செய்யுது அதனால அதன் உற்பத்தி இப்போது தடை செய்யப்பட்டிருக்கு அது பயன்படுத்தப்பட்ட சாதனங்கள்ல அது தவிர்ந்த வேற பதார்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த வேலை மேற்கொள்ளப்படுது நம்ம குளோரோ ஃபுளோரோ கார்பனானது ஓசோன் படை நலிவடைவதற்கு பங்களிப்பு செய்கின்றது அதே நேரம் HFC ஹைட்ரஜோ ஃபுளோரோ கார்பன் HFC HFC பங்களிப்பு புறக்கணிக்கத்தக்கதாகும் என்று சொல்லியிருக்கு எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும் என்னன்னு சொன்னால் இங்க நாங்கள் குளோரோ ஃபுளோரோ கார்பனுக்கு பதிலாக ஹைட்ரோ ஃபுளோரோ கார்பனை பயன்படுத்துறோம் ஒப்பீட்டு ரீதியில குளோரோ ஃபுளோரோ கார்பனோட ஒப்பிடையில ஹைட்ரோ ஃபுளோரோ கார்பன் குறைந்த பாதிப்பு ஏற்படுத்துது ஆனா புறக்கணிக்கத்தக்க அளவு பாதிப்புன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்தது மேல் வளிமண்டலத்தை அடைவதற்கு முன்னர் ஹைட்ரோ குளோரோ ஃபுளோரோ கார்பன் பிரிகைக்கு உட்படுகிறான்னு சொல்லியிருக்கு இதுவும் பொருத்தப்பாடு இல்லாத ஒரு விஷயம் உண்மையில இந்த ரெண்டுமே பொருத்தப்பாடு 5வது விட கொடுக்கப்பட்டிருக்க வேணும் ஆனாலும் இந்த விடை வந்து அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தது அதுல நீங்கள் முரண்பட வேண்டாம் இது தொடர்பான தகவல்களை கைத்தொழில் ரசாயனத்தில் சரியான முறையில் நீங்கள் வாசித்து வைத்தீங்கன்னு சொன்னால் இந்த விடைகளுக்கு பொருத்தமான விளக்கம் அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு